ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விடுதலை மூவிக்கு தான் படம் ஒத்துக்க வந்திருக்கோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ரெண்டாவது நாள் படம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தேட்டரில். சூப்பராக இருக்கான் படம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. செகண்ட் டே படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்குப்பா படம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா எடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த படத்தில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது பார்ட். இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டு. வெற்றி மாறனுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூரி வந்து எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தார். அந்த விஜய் சேதி மாஸ் வெற்றி மாறனா சொல்லியிருந்ததால ஒரிஜினாலிட்டி தான் ப்ரோ. வெற்றிமரம் நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சூரி நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி இப்போ தான் லாஸ்ட்டாக வந்திருக்காரு. அடுத்த பாட்டில் தான் நல்லா இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் நடித்த பொண்ணு நல்லா அருமையாக நடிச்சிருக்காங்க. கௌதம் மேசனும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. பரவாயில்லண்ணா, படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. இது வந்து அரசுக்கும் மக்களுக்குமான படம்ண்ணே. அரசு வந்து மக்களை எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்த படம் தான். நல்லாயிருக்கு, நிதர்சனமாக இருந்த மாதிரி இருந்தது. உண்மையை இவ்வளோ பழிச்சுன்னு எடுத்த மாதிரி படம், சூப்பர் படம், நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, ரியாலிட்டிக்காக எடுத்திருக்காங்க ஃபுல்லாகவே. பார்க்கலாம், நல்லா நல்லா பார்க்கலாம். சூரிய காமெடி ஆக்டர் யாருன்னு சொல்லாதீங்கண்ணா. அவர் நடிகர், சம்ம நடிகர். நல்லா இருந்தது ப்ரோ, செமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி வேறு லெவலாக. ஒரிஜினாலிட்டி படம் இஸ் ஒரிஜினாலிட்டி. வெற்றி மாறலாம் சொல்ல தேவையில்ல. நைஸ், குட் மூவி, ரியலி குட். செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெற்றி மாறினா சொல்லே தேவையில்ல, ஒரிஜினாலிட்டி தான் ப்ரோ. சொல்லே தேவையில்லை, வேறு லெவலில். விஜய் சேது ஆக்டிங் பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்குது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுறாருண்ணா. பார்ட் டூ இன்னும் எதிர்பார்ப்போம் இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லாயிருக்கு தலைவா, நல்லாயிருக்கு. முன்னாடி ஆக்டிங் எப்பயும் பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கு. படம் சிறப்பாக இருந்தது, நல்லா இருக்கு, செமையாக எடுத்துருக்காரு, நல்லா எடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் போய் பார்க்கணும். நல்லா இருக்குப்பா படம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா எடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்த படத்தில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது பாருங்கள். விடுதலை இந்த ஆண்டோட சிறந்த படமாக இது ஒன்று இருக்கும். தமிழகத்தோட வரலாறுன்னு ஒன்று இருக்குது, நீண்ட நெடிய வரலாறு. ஆளும் வர்க்கத்திற்கும் அரசாங்கத்திற்குமான ஒரு மறுபடியும் பேர, ஆளும் வர்க்கத்திற்கும் உழைக்கும் வர்க்கத்திற்குமான போராட்டம் வந்து நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதன் ஒரு ஊடாக தான் இந்த படம் இருக்குது. ஜெயமோகன் சொன்ன கதையை விட வெற்றிமாறனோட கதை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. இளையராஜோட இசை நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து இது போன்ற படங்கள் தொடர்ந்து வேணும். ரெண்டாம் வெளியீடு சொன்ன அரசியல் விவாதங்கள் மக்களிடம் நிறைய பேசணும். இது மக்களுக்கு மக்களாக பேசப்படக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. தொடர்ந்து இது போன்ற படங்கள் வரணும், மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஓகே, எக்ஸலண்ட் மூவிப்பா, எக்ஸலண்ட். சூரிய ஆக்டிங் அன்எக்ஸ்பெக்டட், பட் ஹீ டிட் ப்ரூவ்ட் ஹீஸ் அ மேன். எக்ஸலண்ட் மூவி. அண்டு இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒரு ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டு. வெற்றி மாறனுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. சூரி வந்து எக்ஸலண்ட், எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தார். அண்ட் விஜய் சேதி மாஸ். படம் பார்த்தோம், நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. சூரிய ஆக்டிங் நல்லா இருக்கு, சூரிய ஆக்டிங் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. ரியலாக பண்ணியிருக்காரு, இதில் கூட அவருக்கு அவர் அடிபட்டுருச்சா, நல்லா இருக்கு. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. பார்ட் டூவில் தான் நல்லா தெரியும் கதை என்னங்கிறது, நல்லா இருக்கு. படம் வேற லெவலு. அதாவது வெற்றிமாறன் படம்னாவே நம்ம வந்து சொல்ல வேண்டியது கிடையாது. வெற்றிமாறன் இயக்கம் எல்லா படத்துக்கும், இந்த படம் வந்ததே ஆக்சுவலாக எந்த நடிகர் கருத்தும் கிடையாது, வெற்றிமாறனுக்காக தான் வந்தது. இது அடுத்த பார்ட்டு இப்போ போட்டிருந்தா கூட பார்த்துருக்கலாம், அந்த எதிர்பார்ப்பில் இருந்தோம். படம் வேற லெவலு. வெற்றிமாறன் ஃபிலிம் மறுபடியும்
அவர் படைப்புகள் எல்லாம் வந்து வெற்றி பெறணும் வாடுத்துறோம். இதில் வந்து பரட்டாஸ் ஒரு காமெடி நடிகனை ஒரு ஒரு காமெடியனை வந்து ஒரு ஹீரோவாக்குற முயற்சியில் எந்த டைரக்டரும் ஈடுபட மாட்டாங்க. முதல் முயற்சியாக ஒரு காமெடியனை எந்த தைரியத்தில் அசாத்திய ஒரு நம்பிக்கையில் அவர் ஹீரோவை பயன்படுத்தின விதம் மிக சிறப்பு. பரட்டா சூரி அவர்களுக்கு அவரது பரட்டா சூரியங்கிற பேர் இல்லாமல் அடுத்தது வந்து பெரிய லெவலில் அவருக்கு ஒரு மாஸ்க் காட்டுவார். விஜய் சேதுபதியை எதிர்பார்த்து காத்திருக்கோம். நன்றி. படம் நல்லா இருக்கு. இளையராஜா இசைஞானி அவர்களது இசை மிரட்டுது எங்களை. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றி.